மாமா என்ன மாப்ள 8 நாளா உன் சாப்பாடு சாப்பிடாம நாக்கு சும்மா செத்து போய் கிடக்கு மாமா என்ன மாமா சமையல் இன்னைக்கு ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி மாப்ள அப்படி போடு இன்னைக்கு அப்புறம் செம்மயா கார சாரமா நம்ம ஊர் ஸ்டைல்ல நாலு ஊருக்கு மணக்க மணக்க சமைக்கிறோம் தேகட்ட தேகட்ட சாப்பிடுறோம் என்ன மாப்ள அம்மி ஒரு சத்தமே கேட்கல அரைக்கிறாரா தூங்குறாரான்னு தெரியலையே பிரியாணிக்கு தேவையான மசாலாவும் வறுத்து எடுத்துக்கலாம் மல்லி அப்பல சூடா இருக்கு சுட்டுக்காதீங்க ஆமா நான் பத்த வளந்த பாருங்க ஸ்மோக் பண்ணிட்டு போறேன் நான் பாத்துறேன் என்ன மசாலா கரெக்டா கேப்பா வெங்காயத்தை பொறிச்சு எடுத்துக்கலாம் மாமா வறுத்து எடுத்த மல்லி அம்மியில் அரைக்கிறப்போ வர்ற வாசத்துக்கு ஈடுயானே கிடையாது மாமா மாமா கோழிக்கறி இஞ்சி பூண்டு விழுது போடும் போடும் மிக்ஸ் பண்ணுவோம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம் அப்பல இந்தாங்க மஞ்சள் விழுது போடும் அரைச்ச மிளகாய் விழுது அரைச்ச மல்லிப்பொடி போடுமாமா போடுமாமா அரைச்ச பிரியாணி மசாலா தயிர் ஊத்துமாமா பேசிக்கிட்டே கல்லுப்பு பொரிச்ச வெங்காயம் மாப்பிள்ள விளையாடாம கிண்டியா போடுமாமா போடுமாமா பொடியா நறுக்குனா புதினா கொத்தமல்லி பச்சை தண்ணி என்ன உங்களை செத்த இருமாப்பில சமைச்சுக்கிறேன் மூத்து மூத்து பிரியாணி இல போடுமா போடுமா இஞ்சி பூண்டு விழுது வெங்காயம் ம
மசாலால ஊற வச்ச சிக்கன் பச்சை மிளகா தண்ணி மெல்ல 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 அரிசி பிரியாணி இல என்ன வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் போடும் அடுத்து என்ன வேணும் பொரிச்ச வெங்காயம் அப்பள வெங்காயத்தை போடுங்க அப்பள நான் போடாமமா ஆ போதும் போதும் பொரிச்ச வெங்காயம் நறுக்கின புதினா கொத்தமல்லி எலுமிச்சை சாறு நெய் பிரியாணி மசாலா மாமனாவது மத்த நாள் பா பிரியாணி வாசம் சும்மா கம கமன்னு வருது மாமா இன்னைக்கு செம்ம சாப்பாடு இருக்குன்னு நினைக்கிறேன் சாப்பிடுவோமா அம்மா பிள்ளை மாமா பீஸை பார்க்கும்போது நாக்கில் எச்சு ஊறுது மாமா சீக்கிரமா சாப்பாட்டை போடு மாமா உனக்கு இல்லாத மாப்பிள்ள சீக்கிரம் மாப்பிள்ள சாப்பிடலாம் போய் மாப்பிள்ளைக்கு இலைய தான் சின்னதாக போட்டீங்க பிரியாணி ஏதாச்சும் அள்ளி வைங்க குளம் பசியில் இருக்கேன் சாப்பாடு எப்படி இருக்குமா பிரியாணி நல்லா டேஸ்டா இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு மச்சான் சாப்பாடு எப்படி இருக்கு பிரியாணி சும்மா வேற லெவல்ல இருக்கு மச்சான் எட்டு நாளா இருந்த விரதம் இன்னைக்கு மொத்தமா களைஞ்சிடுச்சு சும்மா வேற லெவல்ல இருக்கு வந்து டக்குன்னு உட்காருங்க சாப்பாடு போட்டு சாப்பிடுங்க